வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாழ்க்கையில் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு கல்விக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது மௌரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட சந்திரகுப்தன் சாணக்கியன வைத்திருந்தார் ஆலோசனை கூற அதே போல இந்தியாவை அடிமைப்பட்டிருந்த இங்கிலாந்து நாட்டில் எல்லோரும் நன்றாக படித்திருந்தார்கள் படித்தவர்களுக்கு அங்கே சட்டம் சரியாக செயல்பட வேண்டும் அது மன்னனாக இருந்தாலும் சரி குடிமகனாக இருந்தாலும் சரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் ஒரு சட்டம் இருந்தது பெண்களை இழிவுபடுத்துவது பெண்களை மானபங்கம் படுத்துவது என்று சொன்னால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் அது யாராக இருந்தாலும் ஒன்றுதான் தான் ஒரு முறை பிரிட்டிஷ் இளவரசரே அந்த தவறை செய்துவிட்டார் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் எனவே அங்கே உள்ள நீதிபதிகளெல்லாம் மன்னருக்கு அதாவது இளவரசருக்கு தண்டனையும் வழங்க வேண்டும் அதே நேரத்தில் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் மக்களால் போற்றப்படுகின்றவர் அந்த இளவரசர் எனவே எல்லா நீதிபதிகளிடம் சொன்னார்கள் மன்னருக்கு தண்டனையும் கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் மக்களும் அதை எதிர்க்க கூடாது மன்னருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லி எல்லா நீதிபதிகளையும் கருத்து கேட்டார்கள் ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு கருத்தை எழுதி அனுப்பினார்கள் ஆனால் அது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே பிரிட்டிஷில் இருந்த நீதிபதிகள் சொன்னார்கள் நமது காலனி நாடாகிய இந்திய நாட்டில் உள்ள நீதிபதிகளை கேட்போம் அவர்கள் ஏதாவது நல்ல கருத்தை சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் உடனே அங்கிருந்து இங்கே எழுதினார்கள் இங்கே ராமானுஜ சாஸ்திரி என்ற நீதிபதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் அதில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் மார்பளவு உள்ள நாணயங்களை வெளியிடுவார்கள் அந்த நாணயத்தில் மன்னர் கிரீடத்தோடு இருப்பார் அப்பொழுதுதான் அந்த நாணயம் சரியாக அச்சிட்டதாக தெரியும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த ஆண்டு அந்த மன்னருக்கு தண்டனை விதிக்க வேண்டும் மக்கள் பார்த்தவுடனே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த நாணயத்தில் அந்த இளவரசர் கிரீடம் இல்லாத மொட்டைத்தலையுடன் இருப்பது போல நாணயத்தை நீங்கள் அச்சிட்டால் மன்னருக்கும் தண்டனை கொடுத்தது போலாகும் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ராமானுஜ சாஸ்திரி அவர்கள் எழுதினார்கள் பெரும் பெருமகிழ்ச்சி இவ்வளவு கவனமாக இரண்டு பேருக்கும் பாதிப்பில்லாமல் அருமையான கருத்தை சொன்ன அந்த ராமானுஜ சாஸ்திரிகளை லண்டனுக்கு அழைத்து பாராட்டினார்கள் எனவே கல்வி செல்வம் இருக்கின்ற எவருக்கும் எந்த நாட்டிலும் அங்கே சிறப்பு கிடைக்கும் என்பதற்கு இந்த ராமானுஜ சாஸ்திரி ஒரு காரணமாக ஆகிவிட்டார் எனவே வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற நேரத்தில் சிந்தித்து செயல்பட்டு மற்றவர்களால் தீர்க்க முடியாத ஒரு நிலையை நம் அறிவாற்றலால் தீர்த்து வைத்தால் மக்கள் பாராட்டுவதோடு நாடு விட்டு நாடு சென்று கூட நம் புகழ் பரப்புகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் தினமும் பாருங்கள் சொல்லுகின்ற கருத்தை மனதில் பதிய வையுங்கள் சமயம் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டும் வெற்றி என்பது இருந்த இடத்திலே இருந்து பெறுகின்ற அளவிற்கு வேண்டுமென்று சொன்னால் அதற்கு கல்வி முக்கியமாக இருக்கும் அறிவு செல்வம் முக்கியமாக வேண்டும் பலசாலியாக இருந்தாலும் அவனை வழிநடத்துவதற்கு ஒரு அறிவாளி தேவை எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் நீங்கள் மட்டுமல்ல இந்திய நாடே பெருமைப்படுகின்ற அளவிற்கு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி தினமும் உங்களை காலை ஏழு மணிக்கும் மாலை ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்